வணக்கம். பாலவின் பார்வையில் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு எப்பவும் போல ரொம்ப மகிழ்ச்சி. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், அதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ட்ரேடிங்கை பற்றி ஒரு பேசிக்காக ஒரு ஐடியா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி ட்ரேடிங் பண்ணுறவங்கள 100 to 90 பேருக்கு ட்ரேடிங்கை பற்றி முழுமையான என்ன பாதிரியும் கூட கிடையாது. ஒருத்தர் மாம்பழம் விவசாயம் பண்ணுவார், அவர்கிட்ட வந்து செடி வச்சு மாம்பழத்தை வந்து தண்ணி ஊற்றி வளர்த்து. நான் யார் அப்படின்னா, நான் தான் ட்ரேடர். நான் என்ன செய்யறேன்னா, அவர்கிட்ட போய் இப்போ மாம்பழம் வளைஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் வந்து அறுவடைக்கு வரல. அப்போ நான் என்ன செய்வேன்னா, மாம்பழம் என்ன விலைக்கு விற்குங்கிறத நான் யோசிப்பேன். 3 கழிச்சு இந்த மாம்பழம் வந்து விளைஞ்சி வரும்பொழுது நானே வாங்கிக்கிறேன், என்கிட்ட கொடுத்துருவேன் மாம்பழத்தை. அதுக்கு வந்து நான் இப்போவே உங்கள் மாம்பழத்தை புக் பண்ணி வச்சிடுறேன். ஸோ சும்மா புக் பண்ணால் அவர் எப்படி எடுத்துக்கோரு? ஸோ ஒரு சின்ன தொகை, ஒரு அட்வான்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன தொகையை கொடுத்தவர்கிட்ட, உதாரணத்துக்கு 80 ரூபாய், 10 ரூபா அவருக்கு கொடுத்துட்டு, கிலோ 10 ரூபாய்க்கு, 10 கிலோக்கு 10 ரூபா எப்பவுமே அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க, நீங்களும் புக் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன நடக்கும்னா, 3 கழிச்சு மார்க்கெட்டில் 100 ரூபா போகும்பொழுது 80 ரூபா கொடுத்த இந்த மாம்பழத்தை அங்கே வாங்கிட்டு போய் 100 ரூபாய் விற்றுருவோம், 20 ரூபா லாபம் கிடைக்கும். ஸோ இப்படித்தான் இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் செயல்படுது. விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் இமேஜினரி, மோரலஸ் இமேஜினரியில் தான் இதை வந்து பண்ணுறாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் எதுக்குயா, ஏன் இதெல்லாம் நடக்குது, எதுக்கு தேவையில்லாமல் ஆல்ரெடி அழகாக எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை ஏன் கிரியேட் பண்ணாங்கன்னா, ஹெட்ஜிங் பர்பஸ். அதாவது ஹெட்ஜிங் அப்படின்னா என்னென்னா, காப்பீடு மாதிரி நீங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்ஃபோசிஸ் இருக்கிற கம்பெனி எடுத்துக்கலாம். இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து என்கிட்ட வந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் இன்ஃபோசிஸ் ஸ்டாக் நான் வச்சுருக்கேன் கையில். இந்த 20 லட்சம் 30 லட்சம் இன்ஃபோசிஸில் நான் போட்டுட்டேன். இப்போ விலை இறங்குதுன்னு வைங்க, இப்போ வந்து இந்த வாரம் வந்து விலை இறங்கிச்சுன்னு வைங்க, இப்போ 30 ரூபாய்க்கு 100 ரூபா விற்கிற ஸ்டாக் வந்து 80 ரூபா வந்துச்சுன்னு வைங்க. என்னோடய மொத்த மதிப்பு சே ஒரு 10 லட்சத்துக்கு நான் வச்சுருந்தேன்னா, 100 ரூபா ஸ்டாக் 80 ரூபாய்க்கு வரும்போது 10 லட்சம் வந்து 8 லட்சம் ஆகும். ஸோ 2 லட்சம் எனக்கு லாஸ் ஆகும். ஒருவேளை நான் விற்க நினச்சா 2 லட்சம் லாஸில் விற்க வேண்டியிருக்கும். அப்போ எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அந்த பேலன்ஸ் பண்ணணும்னா. அதை அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் போயிட்டு விலை இறங்கணும்னு சொல்லிட்டு அங்கே புக் பண்ணிடுவேன். அப்போ என்னன்னா, விலை உண்மையிலே இறங்கிச்சுன்னா எனக்கு லாபம். எப்படி லாபம்? நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொருத்தட்ட நான் புக் பண்ணி வாங்கி வச்சுருப்பேன், 100 ரூபான்னு சொல்லி விற்று வச்சுருப்பேன். ஸோ இங்கே விலை இறங்கினா எனக்கு இதை வாங்கி அங்கே கொடுக்கும் போது லாபம், இல்லைனா அந்த ப்ரீமியம் கிடச்ச லாபம். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இங்கே விலை இறங்கினா இங்கே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இங்கே விலை ஏறிடுச்சு, இங்கே நஷ்டமாகுது அப்படின்னா இங்கே உங்களுக்கு 6 மதிப்பு ஏறிடும். ஸோ இது போனாலும் இங்கே பிரச்சனை இல்லை. ஸோ இந்த புஷன் நீங்கள் எப்போவுமே வச்சுட்டே இருப்பாங்க, மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பேலன்ஸ் இங்கே இப்படி இப்படி இங்கே ஏறிச்சுன்னா இங்கே இறங்கும். ஸோ இந்த பேலன்ஸை தான் ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட்ஜிங்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடே நடக்குது. ஆனால் கையில் மாம்பழம் இருக்காது. மாம்பழம்னா என்னன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்னென்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்து ப்ரைஸ் ஏறினா நம்ம பண்ணுவோம், புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன், பயங்கரமாக அவ்வளோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ். டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நிறைய இருக்காது, எல்லாம் பேசிக்கலாம் எல்லாம் கற்றுப்பாங்க. எல்கேஜி போனால் குழந்தை ஏபிசிடி கற்றுக்கிற மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்த உடனே எல்லாருமே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் என்ன, புட் ஆப்ஷன் தான் என்ன, கால் ஆப்ஷன் தான் என்ன, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஆனால் இது எப்படி ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஜென்ரேட் ஆகுது, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகுதுக்கு பேக்ரவுண்ட் என்ன, அப்போ நம்ம எங்கே போய் நிற்கணும், ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், என்ன சொல்லுவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து நீங்கள் பெருசாக கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ண தேவையில்லை, கம்பெனியை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ண தேவையில்லையா இருந்தாலும் கூட நியூஸை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கோம். ப்ரைஸ் எங்கே போகும்னு நமக்கு தெரியாது. என்னதான் ரைட்டர்ஸ் கொஞ்சம் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து நிர்ணயித்தாலும் கூட, இந்த ப்ரைஸ் கம்பெனி ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆஃபீஸாக அங்கே மார்க்கெட்டில் ஏறுனா இவங்க பெருசாக தான் ஒன்று கருத்த முடியாது, அப்போ அவங்க ஆஃபீஸாக லாஸ் தான் ஆகணும். ஸோ இங்கே வந்து எல்லாமே நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ஹெட்ஜிங்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஆப்டாக இருக்கும். அப்படியே பண்ணிக்கோ, மாம்பழத்தை கான்ட்ராக்டாக இது பண்ணிக்கோங்க, விற்கிறவர் வந்து ஆப்ஷன் ரைட்டராக வச்சுக்கோங்க, வாங்குறவங்க வந்து ஆப்ஷன் பையராக வச்சுக்கோங்க. இந்த புக் பண்ணுறவங்க அமௌண்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து ப்ரீமியம் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுற டைம். பட் நான் சொன்ன கான்செப்ட் சேம், மாம்பழத்துக்கு என்ன கான்செப்ட் சொன்னோம் அதான் ஆப்ஷன் ட்ரேடிங். இது சேம் கான்செப்ட், இதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது, மாற்றமும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங்கும் இவ்வளோ தான். பட் இதுக்கு நம்ம போகணுமா, எதுகளால நம்ம போகணும், சரி எப்போ போகணும், ஏன்னா இதில் எக்ஸ்பைரி டேட்னு வச்சுருப்பாங்க. எல்லா மாதமும் கடைசி காலக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் வச்சுருப்பாங்க. இந்த எக்ஸ்பைரி டேட் வரும்போது இப்போ பயங்கரமான பதட்டம் வந்துடும் மார்க்கெட்டில். பதட்டம் வரும்போது என்ன ஆகும், அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா, அதாவது எப்படின்னா, நீங்கள் இவர்கிட்ட வந்து நான் 10 ரூபா கொடுத்து புக் பண்ணிவிட்டு நான் 3 கழிச்சு மாம்பழம் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த 3 ஒரு டேட் கொடுத்துருப்பாரு, அந்த டேட்டில் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கணும், அந்த டேட்டு தாண்டிடுச்சுன்னா அந்த 10 ரூபா கிடைக்காது சரியா, அந்த 10 ரூபா போயிடும்.
ஏன்னா அவர் அந்த டேட்டை வந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிடும், அவங்க கொடுக்கணும் அவசியம் இல்லை. அப்படி இருக்கும்போது டேட்டை நெருக்குன்னு இருக்கேன், அங்கே உங்களை விலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க போது என்ன ஆகும், சரி வந்த வரைக்கும் லாபம் 10 ரூபால 5 ரூபா கிடைச்சாலும் போதும்னு நீங்கள் செல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆப்வியஸாக எல்லாரும் வந்து அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது மார்க்கெட்டில் சப்ளை சர்ப்ளஸ் ஆயிரும், டிமாண்ட் லிமிட்டட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு குறைஞ்சிரும். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மோஸ்ட்லி இந்த ரைட்டர்ஸ், அதாவது ஆப்ஷன் ரைட்டர்ஸுக்கு சாதகமாக தான் எப்போவுமே மோஸ்ட்லி நடக்கும். ஏன்னா ப்ராபபிலிட்டி, அதாவது ப்ராஃபிட்டோடைய அளவு ப்ளஸ் ப்ராபபிலிட்டி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கோடைய ரிஸ்க் அசஸ்மெண்ட். எப்படின்னா எவ்வளோ லாபம் கிடைக்குங்கிறத தாண்டி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அது கிடைக்கும், பாசிபிலிட்டி ஆஃப் அக்யூரன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ இதில் உதாரணத்துக்கு ஆப்ஷன்ஸ் பையிங்கில் வந்து 100 ரூபா லாபம் கிடைக்கும், ஆனால் எப்போமாவது ஒரு தடவை கிடைக்கும். இந்த ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் லாபம் கிடைக்கும், ஆனால் அடிக்கடி கிடைக்கும். நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? லார்ஜ் நம்பர்ஸில் பண்ணும்பொழுது இதுதான், ஆனால் ஒன்று ரெண்டும் பண்ணால் பெருசாக வந்து நோட்டிசபிள் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் வராதுன்னு வைங்களேன். இது வந்து பெருசாக தேவை, காசு தேவை. ஏன் காசு தேவைன்னு சொல்கிறேன்னா, இங்கே இன்னொரு டேம் இருக்குது, அதுதான் மார்ஜின் ஒரு டேம் இருக்குது. அது ஆப்ஷன் ரைட்டர்ஸ் தான், பயர்ஸ் கிடையாது. பயர்ஸ்க்கு புக்கிங் அமௌண்ட் இருந்தால் போதும், ஆனால் ரைட்டர்ஸ்க்கு, அதாவது ஒருத்தர் விற்கிறார் பார்த்தீங்களா, அவங்களோட மாம்பழமே இல்லாமல் ஒருத்தர் விற்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, கான்ட்ராக்ட் போட்டாச்சு, நானும் வாங்கிக்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, சரி விலை ஏறிடுச்சு, இப்போ 80 ரூபா அதனால அவர் ஈஸியாக வாங்கி கொடுத்துருவார். விலை வந்து 100 ரூபாய்க்கு மட்டும் புக் பண்ணியிருக்காங்க, விலை உண்மையிலே மார்க்கெட்டுக்கு 120 ரூபா ஆயிடுச்சு. அப்போ அவர் என்ன பண்ணிடக்கூடாது, நீங்களும் ஓகே நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்கன்னா, நீங்கள் புக் பண்ணதுக்கு நியாயமாக உங்களுக்கு கிடைக்கணும், நீங்களாக வேண்டாம்னா தான், நானாக கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்களாக வேண்டாம்னு சொல்லி எப்போ சொல்லுவீங்க, விலை கம்மியாக இருந்துச்சுன்னா நான் எனக்கு வெளியிலேயே வாங்கிக்கிற மட்டும் வாங்க தரணும்னு சொல்லுவீங்க. விலை அதிகமாக இருக்குது மார்க்கெட்டில், விலை 90 ரூபா, ஆனால் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு ஆல்ரெடி புக் பண்ணிடுச்சுன்னு நினைச்சு சொல்லுவீங்க, அவர்கிட்ட எனக்கு 100 ரூபாய்க்கு நான் புக் பண்ணிட்டேன்னா கொடுன்னு கேட்பீங்க. அவர் என்ன பண்ணிடுவார், அவரே 100 ரூபா லாபம் வரும்னு சொல்லி தான் பண்ணாரு, 150 ரூபான்னு விற்க முடியாது, ஒன்று கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, அவன் அவர் வந்து எனக்கு கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா. ஸோ அவர்கிட்ட நினைச்சிவாங்கன்னா, நீ என்ன ஒரு மார்ஜின் அமௌண்ட் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை கொடுக்குற அளவுக்கு உள்ள ஒரு மார்ஜின் அமௌண்ட், அதாவது 100 ரூபா விற்கிறது 150 ரூபா விற்றா அந்த 50 ரூபா நீங்கள் புக் பண்ணுறதோட அதிகமாக கிடைக்கிறது, நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, அதை உங்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு என்ன அமௌண்ட் தேவையோ அதை வாங்கி வச்சுப்பாங்க, இங்கே மார்க்கெட்டில் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வாங்கி வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களால் கொடுக்க முடியாமல் போயிடக்கூடாது, கான்ட்ராக்டை வந்து நம்ம ஆனர் பண்ணணுங்கிறது. ஸோ உங்கள் மார்ஜின் அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியது. மார்ஜின் அமௌண்ட் பொதுவாக வந்து பல லட்சங்கள் இருக்கும், கம்மியாகவும் இருக்கலாம், ஆயிரங்கள்லேயும் இருக்கலாம், மோஸ்ட்லியே லாட்ஸ் அதிகமாக பண்ணுறவங்க லட்சங்கள் இருக்கும். ஸோ மார்க்கெட் கூட நிறைய காசை நிப்பாட்டி வைக்க வேண்டியிருக்கும், ரிஸ்க்கில் கொண்டு போய் வைக்க வேண்டியிருக்கும் நிறைய காசை, அந்த ரிஸ்க் ரிவார்டு தான் அவங்களுக்கு கிடைக்கிறது. எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கிற பாயிண்ட் தான் அது. ஒருத்தர் 85 லட்ச ரூபா லாபம் கிடச்சுன்னு சொன்னவர் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபா உள்ள ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காரு அதை வச்சு. ஸோ அவர் 25 கோடி ரூபாய் ஸ்டேக்கில் வச்சு தான் இந்த ப்ராடக்ட் எடுத்திருக்காரு, கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காரு, நியாயமாக அனலைஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய ஆக்டிவிட்டீஸில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்குமா, பேசிக்காக இங்கே யா இந்த லாபம் எங்கேருந்து வந்துச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த லாபம் எங்கேருந்து வந்துச்சு, இன்னொருத்த பாக்கெட்லேருந்து உங்கள் பாக்கெட் வந்துச்சு, இங்கே லாபம் வந்த மாதிரி 85 லட்சம் இங்கே யாரோ இழந்திருக்காங்க, அது வெளியில் தெரியாது. ஸோ எப்பொழுதுமே ரொம்ப க்ரீடு அண்ட் ரொம்ப ஃபியர் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஆகாத ஒரு விஷயம். ஸோ ரொம்ப பேராசையும் படக்கூடாது, ரொம்ப பயப்படவும் கூடாது, ரிஸ்க் எடுத்தால் தான் ரிவார்டு கிடைக்கும். அதே நேரத்தில் ரொம்ப க்ரீடியாக கண்மூடித்தனமாக போயிருக்காரு விழுந்தோம்னா நமக்கு அதுக்கான பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக, அதாவது ரீசெண்டாக நான் பார்த்துட்டு வந்த இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஆன்லைனோட பயங்கரமான ஸ்கேம்ஸ்லாம் நிறைய வந்துருக்குப்போம். ரீசெண்டாக நானே ஒரு ஸ்கேமை ஃபேஸ் பண்ணேன், பயங்கர ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஸோ அந்த ஸ்கேம்ஸை பற்றி அதுலேருந்து எப்படி வந்து பேசிக்காக எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவரை வந்து பாலவின்பாரவையில் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்மளை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறும்பொழுது அந்த வியூஸ் ஏறும்பொழுது நமக்கு இன்னும் பண்ணணுங்கிற இது வரும். ரெண்டாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அண்டு அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. மீண்டும் அந்த ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்கள வந்து சந்திக்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படிங்கிறது உங்கள் பாலா.